வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும், பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம பன்னீர் ஃபிங்கர்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 பெரிய ஸ்பூன் மைதா எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 பெரிய ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ பன்னீர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பன்னீரை கட் பண்ணிக்கோங்க. முதல்ல பன்னீரை மாவில் நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் உருட்டு போகிறோம். மாவை நல்லா பன்னீரில் கோட் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெட்டில் உருட்டுங்க. இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற பிரெட் க்ரம்ஸ் கடையில் கிடைக்கிற பிரெட் க்ரம்ஸ் இல்லை. ஒரு 4 பிரெட்டை மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்குறோம். நீங்களும் இதே மாதிரி இந்த ரெசிபிக்கு செய்யலாம். இதோ நம்ம பன்னீர் ஃபிங்கர்ஸ் எல்லாம் பொரிக்க ரெடியாக இருக்குது. பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக்கிக்கோங்க. நல்லா சூடான எண்ணெயில் பொன்னிறமாக பொரிச்சிடுங்க. இதுவும் நம்மளோட பன்னீர் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வெளியெடுத்துடலாம். நல்லா சுட சுட டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்டாக இருக்கும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.